இன்று வதனத்தில் போகு எடுத்து கொண்டு சென்றேன். அங்கு பாபாவின் அருகாமையில் சென்றவுடன் அனைத்து சகோதர சகோதரிகளின் இதயபூர்வமான அன்பு நினைவையும் பாபாவிற்கு கொடுத்தேன். பிறகு இன்று விசேஷமாக ஹுல்லாஸ் நகரை சார்ந்த சகோதர சகோதரிகள், நிமித்தமான சோம் சகோதரி மற்றும் அனைத்து சகோதரிகளின் அன்பு நினைவையும் பாபாவிற்கு கொடுத்தேன். நினைவை கொடுத்தவுடன் பாபா கூறினார், இந்த இடத்தை சேர்ந்த குழந்தைகள் யாரெல்லாம் மெஜாரிட்டி குழந்தைகள் இருக்கின்றார்களோ இவர்களும் பிரம்ம பாபாவின் உடன்பிறப்புகள், சகோதர சகோதரர்கள் என்று கூறினார். ஏனென்றால் எப்படி பிரம்ம பாபா சிந்தி ஹைதராபாத்திலிருந்து அபுமலைக்கு வந்தாரோ அதே போன்று இந்த இடத்தை சேர்ந்த உலாஸ் நகர சகோதர சகோதரிகளும் ஆரம்பத்தில் அங்கு இருந்துதான் சிந்த் ஹைதராபாத்தில் இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தார்கள். அதனால் பாபா கூறுகின்றார், இவர்கள் பிரம்ம பாபாவின் சகோதர சகோதரிகள், உடன் பிறப்புகள் என்று. பாபா பிறகு கூறினார், இந்த சங்கம யுகத்தின் நேரம், பாபாவின் குழந்தைகள் இந்த சங்கம யுகத்தில் எப்பேற்பட்ட விழா எந்த நேரம் கொண்டாடுகின்றார்களோ அதை பாபா கூறினார். ஏனென்றால் இந்த சங்கம யுகம் என்றாலே மிகவும் விலைமதிக்க முடியாத நேரமாகும், மிகவும் ஒரு அற்புதமான நாளாகும் என்றார். வெளி உலகில் கூட இவ்வாறு தான் பல விதத்தில் பல வண்ணங்களில் ஒளி விளக்குகள் ஏற்றுவார்கள். பலவிதமான வண்ணங்கள் நிரம்பிய விஷயம் அந்த விழாவில் இருக்கும். பிறகு பாபா கேட்டார், ஆனால் குழந்தாய் சூக்ஷ்மத்தில் என்ன உள்ளது என்றார். பிறகு நான் அமைதியாக இருந்தேன். பிறகு பாபா கூறினார், பார் குழந்தாய், பிராமண குழந்தைகளுக்காக இந்த வதனம்தான் அனைத்தையும் விட மிக உயர்ந்த சிரேஷ்டமான இடமாக இருக்கின்றது. ஏனென்றால் பிராமண குழந்தைகளுக்கு இப்பொழுது இந்த நேரத்தின் அனுசாரமாக அந்தளவுக்கு ஒரு உயர்ந்த மனநிலையை உருவாக்க வேண்டும். அதாவது அவ்வக்த மனநிலையை மற்றும் கர்மாதி நிலையை கொண்டு வர வேண்டும். அந்த நிலையை அடைவதற்காக அவர்கள் பாபாவிடம் வர வேண்டியுள்ளது, வதனத்திற்கு வர வேண்டியுள்ளது. பார்க்க போனால் வெளி உலகில் பல வண்ணங்களின் விஷயங்கள் இருக்கின்றன. ஆனால் பாபா தன்னுடைய குழந்தைகளை இந்த அனைத்து வெளி உலக விஷயங்களிலிருந்து விடுவித்து கொண்டு செல்ல விரும்புகின்றார். இந்த சமயத்தின் அனுசாரமாக குழந்தைகள் சமயத்தின் விழாவை கொண்டாடுகின்றார்கள். இதுவும் நல்லதுதான். ஏனென்றால் சங்கம யுகம் என்பது மிகவும் நல்ல விசேஷமான தங்க யுகம் வருவதற்கான இந்த நேரமாகும். அதனால் இந்த சங்கம யுகம் என்பது மிகவும் மகத்துவம் நிறைந்த நேரமாக இருக்கின்றது. அதனால் பாபா குழந்தைகளை மீதும் குழந்தைகளுக்கும் நன்றி கூறுகின்றார். அதாவது நிமித்த சோம சகோதரிகளுக்கு பாபா நன்றி கூறினார், மற்ற அனைவருக்கும் நன்றி கூறினார். பாபா பிறகு மிக அன்புடன் இந்த வைர விழாவின் வாழ்த்துக்களையும் கூறினார். பாபா கூறினார், நல்லது, பாபாவின் வீட்டில் என்ன ஒரு காரியம் குழந்தைகள் செய்தாலும் அதில் அவர்களுடைய பாக்கியம் மிகப்பெரிய புண்ணியம். 21 பிறவிக்காக குழந்தைகள் சேமிப்பு செய்து கொள்கின்றார்கள், ஒரு பிறவிக்கு செய்கின்றார்கள், 21 பிறவிகளுக்கு அவர்கள் அடைந்து விடுகின்றார்கள். ஏனென்றால் இதுதான் அந்த விசேஷமான சங்கமயுக நேரமாகும். ஒன்றிற்கு பல மடங்கு பிராப்தியை அடையும் நேரம் இது. பிறகு பாபா இவ்வாறு இன்று செய்தியை கூறினார். அதன் பிறகு நிறைய பாபாவின் குழந்தைகளும் பாபாவிற்கான அன்பு நினைவையும் கொடுத்திருந்தார்கள். அந்த சந்தேஷையும் நான் கொடுத்தேன். பாபா அந்த குழந்தைகள் சகோதர சகோதரிகளுக்கும் மிக மிக அன்பு நிரம்பிய அன்பையும் கொடுத்தார், அவர்களுக்கும் செய்தியை கொடுத்தார்.
பிறகு பாபா மிகுந்த அன்புடன் போகை சுவீகரித்து கொண்டு, எந்த ஆத்மாக்கள்லாம் விசேஷமாக போக வைக்கப்பட்டதோ அவர்களையும் இமர்ஜ் செய்து அவர்களுக்கும் போகு கொடுத்தார். பிறகு அவர்களையும் மர்ஜ் செய்து விட்டார். பிறகு பாபா அனைவருக்கும் அன்பு நினைவை கொடுத்தார். நானும் அன்பு நினைவை எடுத்துக்கொண்டு கீழே வந்து சேர்ந்தேன். ஓம் சாந்தி. அமைதி எங்கும் நிலவ யோகதானம் செய்வோம். அமைதி எங்கும் நிலவ யோகதானம் செய்வோம். யோகதானம் செய்வோம். யோகதானம்.